Example number 3.22, find the value of sine 22 and half degree. என்ன கேக்குறாங்க? Find the value of sine 22 and half degree னுடைய value என்ன அப்படின்னு அவர் கேக்குறான். சோ நமக்கு ஒரு ஃபார்முல தெரியும், cos theta equal to 1 minus 2 sin square theta by 2. cos theta equal to 1 minus 2 sin square theta by 2. சோ அப்ப இந்த ஃபார்முலால இருந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த மைனஸ் டேர்முக்கு இது அந்த சைடு கொண்டு போயிடுங்க, இந்த cos theta அந்த சைடு கொண்டு வந்துங்க. அப்ப ஃபார்முலா அப்படி சேஞ்ச் ஆகும், இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ்ல இருந்து பிளஸ் ஆயிடும். சோ 2 sin square theta by 2 equal to 1. இந்த cos theta இருக்கல பிளஸ் அது இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், மைனஸ் ஆயிடும். சோ அப்ப ஃபார்முலா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், 2 sin square theta by 2 equal to 1 minus cos theta. சோ அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா, இந்த 2 மல்டிபிளிகேஷன் இல்லையா, இந்த 2 மல்டிபிளிகேஷன் இந்த சைடு வந்தா என்ன ஆகும், டிவிஷன் ஆயிடும். சோ அப்ப ஃபார்முலா எப்படி மாறும், sin square theta by 2 equal to 1 minus cos theta by 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றீங்கன்னா, அந்த ஸ்கொயர் அந்த பக்கத்தில் அந்த ஸ்கொயர் அந்த பக்கத்தில் போது என்ன ஆகும், ரூட்டா சேஞ்ச் ஆகும். சோ அப்ப ஃபார்முலா அப்படி எழுதலாம், சைன் தீட்டா பை டூ ஈக்குவல் டு ரூட், ஸ்கொயர் அந்த பக்கம் போடுறதுனால ரூட் போடும், ரூட்னால பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ் ஆர் போயிட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா இஸ் டிவைட் பை 2. ஓகே, அப்ப இந்த ஃபார்முலால இருந்து இந்த ஃபார்முலா அப்படி கிரியேட் பண்ணி வந்திருக்கோம், இருக்கிறது 1 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. இந்த டேர்ம் அந்த நெகட்டிவ் அந்த சைடு கொண்டு போயிடுங்க, இந்த பாசிட்டிவ் இந்த பக்கம் தள்ளுங்க, இந்த மாதிரி ஆகும். அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 மல்டிபிளிகேஷன் வந்தா டிவிஷன் ஆயிடும், அடுத்த ஸ்டெப்ல இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் தள்ளும் போது ரூட்டா மாதிரி இருக்கும். சோ அப்ப சைன் தீட்டா பை 2 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 2. அடுத்த ஸ்டெப்ல என்ன சேர் பண்றோம் அப்படின்னா, டேக் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி, தீட்டா வந்து நம்ம 45 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறேன், அப்படியே அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க, சைன் 45 டிகிரி பை 2 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 45 டிகிரி பை 2. ஓகே, தீட்டாவை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 45 டிகிரி போடும். சின்ஸ் 22 அண்ட் ஆஃப் டிகிரி லைஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், 22 அண்ட் ஆஃப் டிகிரி தான் நமக்கு வேல்யூ வேணும். 22 அண்ட் ஆஃப் டிகிரி அப்படின்றது எந்த குவாட்ரன்ட்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல ஆல் த ட்ரிக்னோமெட்ரிக்கல் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். சோ அதனால நம்ம வந்து பிளஸ் மட்டும் எடுத்துக்க போறோம், மைனஸ் எடுத்துக்க போறது இல்ல. சோ அப்ப சைன் 22 அண்ட் ஆஃப் டிகிரி, 45 டோல் அட் வெயிட் பண்ணுங்க, 45 டோல் எடுப்பினா 22 அண்ட் ஆஃப் டிகிரி. அப்ப சைன் 22 அண்ட் ஆஃப் டிகிரி ஈக்குவல் டு ரூட் ஆஃப், பிளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், மைனஸ் வைங்க நான் பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு அடுத்த ஸ்டெப்ல வெறும் பிளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன், ஏன் சார், நான் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கிறதுனால. சோ அப்ப ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 45 டிகிரியுடைய வேல்யூ என்ன, 1 பை ரூட் 2 இஸ் டிவைட் பை 2. சோ அந்த 1 பை ரூட் 2 இருக்குல்ல, இங்க சைட்ல நான் ரஃப்ல போடுறேன் பாருங்க, அந்த 1 பை ரூட் 2 கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றேன், மேலே இந்த இரேஷனல் நம்பரா இருக்குல்ல, அதனால ரேஷனல் நம்பரா மாத்துறதுக்காக மேலே ஒரு ரூட் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது மேலே ஒரு ரூட் 2 கீழே ஒரு ரூட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா, சோ அப்ப கீழே ரூட் 2 இன்டு ரூட் 2 என்ன ஆயிடும், 2 னு சேஞ்ச் ஆயிடும். சோ அப்ப 1 பை 2 எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா, மேலே ஒரு ரூட் 2 போட்டு இந்த ரூட் 2 ரூட் 2 பெருக்கினா நமக்கு 2 அப்படின்னு வந்துடும். சோ அப்ப 1 பை ரூட் 2 எப்படி எழுதலாம், ரூட் 2 பை 2 னு எழுதலாம், அதை வந்து நான் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க, சோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த 1 பை ரூட் 2 இருக்குல்லையே, அதுக்கு பதிலா நான் ரூட் 2 பை 2 அப்படின்னு போட்டுக்கிறேன், இஸ் டிவைடட் பை 2. சோ அப்படி இந்த மேலே இதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுங்க, அப்படி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 இன்டூ 2 என்ன ஆகும், அந்த 1 இன்டூ 2 2 வந்துடும், 2 மைனஸ் ரூட் 2 இஸ் டிவைட் பை 2 இஸ் டிவைட் பை 2. அப்ப டிவிஷன் கீழே டிவிஷன் வரும்போது மேலே உள்ளது அப்படியே வச்சுட்டு கீழே உள்ளதை நம்ம ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி பாருங்க, 2 மைனஸ் ரூட் 2 இஸ் டிவைட் பை 2, இது 2, இந்த 2 கீழே என்ன அர்த்தம், 1 க்கு தான் மீனிங். சோ அப்ப டிவிஷன் கீழே டிவிஷன் வரும்போது மேலே உள்ளது அப்படியே வச்சுட்டு கீழே உள்ளதை ரெசிப்ரோக்கலா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னா சைன் 22 அண்ட் ஆஃப் டிகிரி ஈக்குவல் டு 1 சாரி சைன் 22 அண்ட் ஆஃப் டிகிரி ஈக்குவல் ரூட் ஆஃப் 2 மைனஸ் ரூட் 2 டிவைட் பை 2 இன்ட்டு அந்த கீழே உள்ள 2 பை 1 தலைகீழே மாற்றும் போது 1 பை 2 மாறிடும். ஸோ டிவிஷன் கீழே டிவிஷன் வரும்போது மேலே உள்ளது அப்படியே வச்சுட்டு கீழே உள்ளது நம்ம தலைகீழே மாற்றிருக்கோம். ஸோ அப்போ மேலே உள்ள நியூமரேட்டர் ரெண்டி மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டர் ரெண்டி மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும், 2 மைனஸ் ரூட் 2 இன்ட்டு 1 என்ன வரும், அதே தான் வரும், 2 மைனஸ் ரூட் 2 டிவைட் பை 2 இன்ட்டு 2 என்னாச்சு, 4. ஸோ சைன் 22 அண்ட் ஆஃப் டிகிரி ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2 மைனஸ் ரூட் 2 இஸ் டிவைட் பை 4. இப்போ சைன் 22 அண்ட் ஆஃப் டிகிரியுடைய வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் 2, மேலே தனித்தனியாக ரூட் எடுத்துங்க, நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர், மேலே உள்ள ரூட் எடுத்து அப்படியே போட்டுக்கோ, ரூட் ஆஃப் 2 மைனஸ் ரூட் 2, கீழே உள்ள 4க்கு மட்டும் நம்ம ரூட் எடுத்தால் 2 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ சைன் 22 அண்ட் ஆஃப் டிகிரியினுடைய வேல்யூ ரூட் ஆஃப் 2 மைனஸ் ரூட் 2 இஸ் டிவைட் பை 2.